கி அது நம்ம ப ப ப ப பந்த மாதிரி இருக்கு ஆமா ஃபூபு அதேதான் நீங்க யாரு நான் தான் ஜின் நான் ஒரு பூதம் நீங்க எங்க இருந்து வந்திருக்கீங்க இங்க என்ன செய்றீங்க நான் கடலுக்கடியில ஆழத்துல இருக்கேன் நீங்க பேசுனதெல்லாம் கேட்டேன் எனக்கு உங்க ரெண்டு பேரையும் ரொம்ப பிடிச்சிருக்கு என்ன உங்க நண்பனா ஏத்துக்கறீங்களா இன்ன என்ன பார்த்து பயப்படுறா வா புபு இந்த உன்னோட பந்து நன்றி உலகத்தை பத்தி நிறைய தெரிஞ்சுக்கணும்னு நீங்க பேசிக்கிட்டு இருந்தீங்கல்ல அத நான் கேட்டேன் ஆமா ரொம்ப ஆசையா இருக்கு நிக்கி எனக்கு சொல்லி தருவான்னு நினைச்சேன் ஆனா அவளுக்கே எல்லாம் தெரியாது ஓ கவலைப்படாதீங்க உங்களுக்கு உதவி செய்ய நான் இருக்கேன் நான் உலகம் முழுக்க சுத்திருக்கேன் உலகத்துல எந்த பகுதிக்கு வேணாலும் உடனே போக மந்திர சக்தி எல்லாம் என்கிட்ட இருக்கு அட நிஜமாவா அண்ணா உங்களை எப்படி நம்புறது சரி இங்க பாருங்க புபுவின் கையில் உள்ள பந்து பூமி உருண்டையாக மாறி சுழலத் தொடங்குகிறது பாத்தியா புபு இப்போ உலகமே உன் கையில இருக்கு சரி உங்ககிட்ட மந்திர சக்திகள் இருக்குன்னு நம்பறேன் ஆனா நாங்களும் பிரயாணம் செய்ய முடியுமா அது எப்படி முடியும் சரி ஏதாவது ஒரு இடம் சொல்லு நான் உங்களை அங்க அழைச்சிட்டு போறேன் நான் ஒரு பெரிய அழகான வெள்ளை மாளிகைய தொலைக்காட்சியில பாத்திருக்கேன் நிக்கி அது என்னன்னு உனக்கு தெரியுமா நீ தாஜ்மஹால பத்தியா சொல்ற புபு சரி அந்த நினைவு சின்னம் ஆக்ரால இருக்கு இப்போ உங்க கண்ணை மூடிக்கங்க இப்போ நாம கிளம்பிட்டோம் இப்போ என்ன நம்புறீங்களா ஆமா ஆமா கண்டிப்பா நீங்க ரொம்ப கெட்டிக்காரர் ஆமா சரி இப்ப நம்ம திரும்பி போகலாம் நான் உங்களுக்கு உலகத்தை பத்தி நிறைய விஷயங்கள் சொல்லுவேன் அது மட்டும் இல்ல உலகத்துல நிறைய இடத்துக்கு கூட்டிட்டு போவேன் நாம போற ஒவ்வொரு இடத்துலயும் வாழற மக்கள் தாவரங்கள் பிராணிகளை பத்தியும் நான் உங்களுக்கு நிறைய கதைகளை சொல்லுவேன் நம்ம தூரத்துல இருக்கிற இடங்களுக்கு கடல்கள் மலைகள் பாலைவனங்கள் எல்லாத்தையும் கடந்து போகலாம் என்ன குழந்தைகளே இந்த மந்திர பயணத்துக்கு நீங்க தயாரா எனக்கு உலகத்துல எல்லா இடங்களையும் பார்க்கணும் போலாம் போலாம் ஆமா போலாம் நன்றி ஜின் தாஜ்மஹால் அனுபவம் அற்புதமா இருந்தது இப்ப அடுத்து நாம எங்க போறோம் முதல்ல நம்ம பூமியில இருக்கிற வித்தியாசமான பிரதேசங்களை பார்க்கலாம் என்னது பூமியோட பிரதேசங்களா ஆமா அதுக்கு முன்னால நீங்க சில அடிப்படைகளை தெரிஞ்சுக்கணும் சொல்லுங்க உன் கையில இருக்கிற பூகோளத்தை பாரு புபு அதுக்கு மத்தியில ஒரு கோடு போகுது பாத்தியா ஆமா ஜென் பூமிய ரெண்டு அரை பகுதியா பிரிச்சு மத்தியில ஒரு கோடு போகுது அது ரெண்டும் வட அரைக்கோளம் தென் அரைக்கோளமா பிரிஞ்சிருக்கு வட அரைக்கோளம் தென் அரைக்கோளம் அந்த கோடு ஒரு கற்பனை கோடு அதுக்கு பேரு பூமத்திய ரேகை ஆனா அந்த கற்பனை கோடு எதுக்காக ஜின் அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு நிக்கி அதுல ஒரு காரணம் உலகத்துல இருக்கிற வித்தியாசமான சீதோஷண நிலைகளை நாம தெரிஞ்சுக்கணும் வட அரைக்கோளம் தென் அரைக்கோளத்தோட சீதோஷண நிலைகள் வித்தியாசமா இருக்கும் ஆச்சரியமா இருக்கே அது ஏன் அதுக்கு காரணம் சூரியனை விட்டு பூமி தள்ளி இருக்கிற தூரம் இங்க தடியா இன்னும் ரெண்டு கோடு இருக்கே அது என்ன ஜின் சரியா கவனிச்சிருக்கியே இந்த இரு கோடுகளுக்கு இடையே இருக்கிற பகுதிய வெப்பமண்டல பகுதின்னு சொல்லுவாங்க இந்த பகுதியில சூரியன் வருடத்துக்கு ஒரு முறையாவது நேர் மேல வரும் சுருக்கமா சொன்னா இங்க சூரியன் ரொம்ப நல்லா பிரகாசிக்குது அந்த கோடுகளுக்கு பேர் இருக்கா இருக்கு பூமத்திய ரேகைக்கு மேல இருக்கிற கோடு கடக ரேகை
கீழே இருக்குது மகர ரேகை. கடக ரேகை அப்புறம் மகர ரேகை. இது தவிர பூமியில இன்னும் ரெண்டு பகுதிகள் இருக்கு. அவைகளுக்கு மிதவெப்ப மண்டல பகுதிகள்னு பேரு. அது எங்க இருக்குன்னு சொல்லுங்க. இந்த நீல பகுதிகளா? இங்க கடக ரேகைக்கும் ஆர்டிக் வட்டத்துக்கும் இடையில ஒரு பிரதேசம் இருக்கு. அதே போல தென்னரை கோளத்திலயும் ஒரு பிரதேசம் இருக்கு. சரியா சொன்ன நிக்கி, அவைதான் மிதவெப்ப மண்டல பகுதிகள். அப்ப ரெண்டு மிதவெப்ப மண்டல பகுதிகள் இருக்கு, ஒன்னு வட அரை கோளத்துல இன்னொன்னு தென்னரை கோளத்துல. என்ன சரியா ஜின்? சரி, ரொம்ப சரி, நல்லாவே கத்துக்கிறீங்க. சரி, உங்களுக்கு சூரிய மண்டலத்தை பத்தி தெரியுமா? ஆமா ஆமா, எனக்கு தெரியும். நிக்கி எனக்கு சூரியனை பத்தியும் ஒன்பது கிரகங்களை பத்தியும் சொல்லியிருக்கா. புதன், வெள்ளி, பூமி, செவ்வாய், வியாழன், சனி, யுரேனஸ், நெப்டியூன், ப்ளூட்டோ. எல்லா கிரகங்களும் அதோட வளையங்களிலே சூரியனை சுத்தி வருது, அதோட தன்னைத்தானே சுத்துகிறது. இதனால தான் பகல் இரவு எல்லாம் மாறி மாறி வருது. அடேங்கப்பா, நீ நிறைய தெரிஞ்சு வச்சிருக்க புபு. சபாஷ். இப்போ இந்த கிரகங்களோட ஆங்கில பேர்களை உங்களுக்கு சொல்றேன். மெர்குரி, வீனஸ், எர்த், மார்ஸ், ஜூபிட்டர், சாட்டர்ன், யுரேனஸ், நெப்டியூன், ப்ளூட்டோ. மெர்குரி, வீனஸ், எர்த், மார்ஸ், ஜூபிட்டர், சாட்டர்ன், யுரேனஸ், நெப்டியூன், ப்ளூட்டோ. நல்லா புரிஞ்சது. சரி, இப்ப நம்ம முன்னாடி பேசிக்கிட்டு இருந்ததுக்கே வருவோம். பூமி சூரியனை ஒரு முறை சுத்தி வர 365 கால் நாட்கள் ஆகுது. சூரியனை விட்டு பூமி தள்ளி இருக்கிற நிலையும் பூமியோட அச்சுல சுழலற போது ஏற்படுற திருப்பமும் தான் பூமியில பருவங்கள் மாறி மாறி வர காரணம். இந்த சுழற்சிகளால பூமியோட ஒரு பாதி ஏதாவது ஒரு இடத்துல சூரியனுக்கு பக்கத்துல வருது, அப்புறமா இன்னொரு பாதி வருது. இதனாலதான் வடதென் அரை கோணங்கள்ல வருடத்துல வர பருவங்கள் வித்தியாசமா இருக்கு. எனக்கு இதெல்லாம் தெரியவே தெரியாது. இப்ப தெரிஞ்சுகிட்டல. வருடத்தோட பருவங்கள் என்னென்ன ஜென்? பருவங்கள் முக்கியமா 4 இருக்கு. கோடை காலம், குளிர்காலம், மழை காலம், வசந்தம். பூமியில இருக்கிற வெவ்வேறு பிரதேசங்கள்ல எல்லா இல்ல சில பருவங்கள் மாறி மாறி வரும். அதே அப்படி பூகோளத்தை பாருங்க. இது பூமத்திய ரேகை, தெரியுதா? இந்த இடத்துக்கு தான் வருடம் முழுக்க சூரிய வெளிச்சம் கிடைக்கும். பூமத்திய ரேகையில இருந்து தள்ளி மேலேயோ கீழேயோ போக போக கிடைக்கிற சூரிய வெளிச்சம் குறைஞ்சுகிட்டே வரும். துருவ பிரதேசங்கள் ரொம்ப கொஞ்சமாயிடும். அதனால பூமி ரேகை பக்கத்துல ரொம்ப சூடா இருக்கும், துருவங்களில ரொம்ப குளிரும். சரியா? புத்திசாலி, நீ ரொம்ப சரியா சொல்லிட்ட. உனக்கு நிறைய தெரிஞ்சிருக்கு, அதனால கண்டங்களை பத்தியும் தெரியும்னு நினைக்கிறேன். கண்டங்கள்? நிக்கி, உனக்கு கண்டங்களை பத்தி தெரியுமா? தெரியும். 7 கண்டங்கள் இருக்கு. ஆசியா, ஆப்பிரிக்கா, ஐரோப்பா, வட அமெரிக்கா, தென் அமெரிக்கா, அண்டார்டிகா, அப்புறம் ஆஸ்திரேலியா. ரொம்ப சரி நிக்கி. இப்ப நம்ம முதல் இடத்துக்கு போறதுக்கு முன்னால நீங்க தேவையானதை தெரிஞ்சுக்கிட்டீங்க. நீங்க எங்களை எங்க கூட்டிட்டு போக போறீங்க ஜின்? அத இன்னும் கொஞ்ச நேரத்துல தெரிஞ்சுப்பீங்க. கண்ணை மூடுங்க, பிரயாணத்துக்கு தயாராகுங்க.